வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக கல்வித்துறையில் வந்து நாளுக்கு நாள் புதிய புதிய அறிவிப்புகளும் புதிய புதிய மாற்றங்களும் வந்து தான் இருக்கிறது அதன் அடிப்படையில் வந்து புதிதாக வந்து பள்ளி மாணவர்களுக்காக கல்வி தொலைக்காட்சி ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியானது அந்த கல்வி தொலைக்காட்சியின் மூலமாக மாணவர்களுடைய திறமை எவ்வாறு வெளிக்கொண் கொணரப்படும் பொதுத்தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அந்த கல்வி தொலைக்காட்சியில் என்னென்ன புதுமைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன மாணவர்களுக்கு அது எந்த வகையில் பயன்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கணும் அந்த செய்திக்குறிப்புகள் பயனுள்ளதுன்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தோம்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினோம்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் வந்துச்சு பள்ளிக் கல்வித்துறையோட கல்வி தொலைக்காட்சி வந்து இந்த மாத இறுதியில் வந்து ஒலிபரப்பாகவும் சொல்லியிருக்காங்க அரசின் கல்வி தொலைக்காட்சி சேனல் வந்து பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி எட்டியிருக்கிறதாகவும் ரோபோட்டிக்ஸ் கல்வி அனிமேஷன் கல்வி திருக்குறள் என பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுமே இந்த சேனலில் வந்து மே இறுதியில் சேனல் ஒலிபரப்பாகவும் சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் மாணவர்களின் கற்றலை மேம்படுத்துவதற்காக புதிய கல்வி தொலைக்காட்சி சேனல் தொடங்க பள்ளி கல்வித்துறை வந்து முடிவு செஞ்சாங்க இதற்கான முன் தயாரிப்பு பணிகள் வந்து முடிக்கப்பட்டு இறுதி கட்ட நிகழ்ச்சிகளுக்கான படப்பிடிப்பு மற்றும் எடிட்டிங் பணிகள் வந்து தற்போது நடைபெற்று வருவதாகவும் சொல்லி இருக்காங்க இதையடுத்து பள்ளிகள் திரைப்பட அறிவிக்கப்படும் முன் முன்னாடியே மே மாத இறுதியில் வந்து தொலைக்காட்சி சேனலை தொடங்க தமிழக அரசு திட்டமிட்டிருந்தாங்க சேனலில் கல்வி சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளோட தனியார் சேனல்களுக்கு நிகரான ஜனரஞ்சகமான நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கூறியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி தொலைக்காட்சிக்கான படப்பிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப தளம் வந்து சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட எட்டாம் தளத்தில் வந்து அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட வாரியாக ஐந்து முதல் பத்து ஆசிரியர்களை ஊடக ஒருங்கமைப்பாளராக நியமித்திருப்பதாகவும் ஒளிபரப்பிற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் செய்திகள் சொல்லியிருக்காங்க இந்த சேனலில் வந்து எண்பது சதவீதம் வந்து கல்விக்கும் அதாவது எண்பது சதவீதம் வந்து மண் மாணவர்களுக்கான கல்விக்கும் மீதமுள்ள இருபது சதவீதம் வந்து மாணவர்களுடைய தனித்திணரை வளர்க்கவும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க தனியார் தொலைக்காட்சி சேனல்களுக்கு நிகராக வந்து தொலைக்காட்சிகள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவையெல்லாம் பாடத்திட்டத்துடன் இணைந்த நிகழ்ச்சிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணமாக பாடங்களை வந்து புதிய உத்தியோட எளிய முறையில் கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களோட விளக்கங்கள் சேனல் மூலம் ஒளிபரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான மாநிலம் முழுவதும் சிறந்த ஆசிரியர்களை வந்து ஒருங்கிணைத்து வருகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து நலமே வளம் உயிர்த்துளி உட்பட பதினேழு வகையான நிகழ்ச்சிகளும் தினம் மூன்று முறை அப்படிங்கிற அமைப்பில் வந்து இந்த பதினேழு நிகழ்ச்சியுமே ஒளிபரப்படும் சொல்லியிருக்காங்க அனிமேஷன் திருக்குறள் அதாவது திருக்குறளை மாணவர்கள் எளிமுறையில் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அனிமேஷன் திருக்குறள் மாணவர்களின் ஆங்கில அருவதற்காக ஈசி இங்கிலீஷ் போன்றவை வந்து பெரிய அளவில் வந்து இந்த சேனலில் வந்து வரவேற்பை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாடம் மற்றும் வேலை வாய்ப்புகள் சார்ந்த மாணவர்கள் சந்தேகங்களுக்கு வந்து நிபுணர்கள் கல்வியாளர்கள் மூலமாக விளக்கங்கள் தரப்படும் சொல்லியிருக்காங்க மாணவர்களின் தனித்திறனை வளர்ப்பதற்காக நன்றாக பாடுபவர்களுக்கு கிரீடம் இசை நிகழ்ச்சியும் பேச்சில் சிறந்தவர்களுக்காக பேச பேச தமிழ் அழகு நிகழ்ச்சியும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளை வந்து அரங்கேற்றப்படும் சொல்லியிருக்காங்க இதில் அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகள் தரப்படும் சொல்லியிருக்காங்க இதன் மூலம் அனைத்து திறமையுள்ள மாணவர்களுக்கும் சாதிப்பதற்கான தளம் எளிதாக கிடைக்கும் இது தவிர அனைத்து அரசு பள்ளிகளிலும் உள்ள தொலைக்காட்சி மூலம் கல்வி சேனலை பார்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ